உண்மையிலே கருப்பனை வாங்காம நான் கருப்பனவே வாங்கல ரஜினிகாந்த் சொல்வாரா? எவ்வளவு சம்பளம் வெளிப்படை அறிவிப்பாரா? எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு அந்த வருமான வரித்துறை விலக்கு கொடுத்துருக்காங்க, வாபஸ் பெற்றாங்க. அதுல ஒருத்தர் தான் திரு ரஜினிகாந்த். 1 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கிற வழக்கு, வழக்குகள் எல்லாம் தேங்கி போயிடுச்சு நிறையா, அதுல விலக்கு பெற்றிருக்காரு. அவ்வளவுதான், 66 லட்சம், 1 கோடி அல்லது 1 கோடிக்கு மேல இருந்தா, சரி 1 கோடிக்கு மேல இருந்தா வழக்கு, 1 கோடி அல்லது 1 கோடி கீழ இருந்தா வழக்கு தேவையில்லைன்னு சொல்லுது. மத்திய நேரடி வரி வாரியம் தான் இந்த 66 லட்சம் 50 லட்சத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு. அது ஒரு தன்னாட்சி அமைப்பு, தன்னாட்சி அமைப்பு, தன்னாட்சிங்களா? இப்ப சிபிஐமே தன்னாட்சி அமைப்பு தான், மத்திய அமலாக்கத்துறை ஒன்றுபடுத்த விஜய்க்கு எதிராக பாஜக ஊடுருவி விடுறது, அதை பெரிய அளவுக்கு ஊடுபடுத்தி விடுறது, விஜய்க்கு காட்டுறது வந்து சீமானா? நான் சொல்றேன், இந்த 1 கோடி அது கீழே இருந்தா வழக்குகள் தேவையில்லைன்னு சொல்லி மத்திய நேரடி வரிவாயம் சொல்லியிருக்குது. ரஜினிகாந்துக்கு 66 லட்சம் கிடைத்தாலும் வழக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு அதிகபட்சமாக 300 மடங்கு வரைக்கும் அபராதம் போட்டுக்க முடியும். 300 மடங்கு போட்டால் 1 கோடியே 98 லட்சம் வருது. இதில் 1 கோடியே 98 லட்சம் அபராதம் போடாமல் 66 லட்சத்தை சுருக்கினது யார்? இதே போல தான் அம்மையா சசிகலாவுக்கு வழக்கு. அவங்க வந்து 38 லட்சம் வந்து 90களில் கட்டாதான் அவங்க மேலே அபராதம். அப்போ அவங்களுக்கு அந்த சலுகை தரப்படலையே. இவர் சம காலத்தில் அது மேலே வழக்கு வந்து வாபஸ் பெறப்படுது, உடனே சிஏஏவுக்கு ஆதரவாக கிடச்சி சொல்கிறார். இப்ப இங்க என்னன்னா, விஜய் நீங்க இருங்க, வருமான வரித்துறை, மத்திய அமலாக்கத்துறை, இந்த சிபிஐ, மத்திய வாபஸ் நாங்க பேசுங்க, இந்த மூன்று துறைகள் தன்னாட்சி அமைப்பை இழந்து, தன்னாட்சி அதிகாரத்தை தன்னுரிமையை இழந்துட்டு, மத்திய அரசு, மத்திய அரசு பாஜக அரசு இவரை கையகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நாடு முழுமைக்கு ஏவி கொண்டிருக்கணும். நான் சொல்லல, பாஜக கொண்டு வந்த யஸ்வந்த் சின்ஹா சொல்றேன். அப்போ இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து மத்திய ஆண்ட கட்சிகளோட கைப்பாவே இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பாஜகவை கூட்டணி இருக்கா யாராவது வீட்டுக்கு? இந்த சிபிஐ போயிருக்கா? மத்திய அமலாக்கத்துறை இருக்கா? போயிருக்கா? வருமான வரித்துறை போயிருக்கா? சரி, ஜெய்சா, அமித்ஷாவோட மகன் ஜெய்சாவோட வருமானம் 16000 மடங்கு கூடியிருக்குங்கிறாங்க. ஏன் அவர் வீட்டில் வருமான வரித்துறை போகல? ஏன் சுதந்திரம் பண்ணலை? நீங்க அது பாருங்க, அந்த பார்வை தான் உங்களுக்கு. விஜய் வீட்டுல ரைடு போனா கூட உடனே அது அரசியல் ரைடு பண்ணுங்க, அவர் நிரூபிப்பார். தான் வந்து முறையா வரி, அதுதான் நீங்க சொல்லணும், அவர் நிரூபிப்பார். என்னன்னா, ஆனா அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அவரையும் அவரையும் அரசியலுக்கு கொண்டு வர பாக்குறீங்க. விஜய் கொண்டு வரது நமக்கு ஒண்ணும் இல்ல, நெய்வேலி படப்பிடிப்பு தளத்துல இருக்காரு. சரி, அவரை நீங்க குற்றவாளி போல கை செஞ்சு வானத்தை ஏற்றி சென்னைக்கு வரைக்கும் வாங்கன்னு கூட வேண்டிய தேவை என்ன? நீங்க வருமான வரித்துறை வந்து சொல்ல ஒரு புரோட்டோகால் இருக்குங்க, ஒரு புரோட்டோகால் இருக்கும் இல்ல? இந்த புரோட்டோகால் படி இந்த நாட்டுல நடிகர்கள் வீட்டுல ரைடு பண்ணிருக்காங்க இல்லையா? யார படப்பிடி தளத்துல இருந்தவங்கள கைது பண்ணி வீட்டுக்கு கொடுப்பிருக்காங்க? விஜய் வந்து நெய்வேலிக்கு போனார்னா என்ன, ஆவணத்தை பணத்தை எல்லாத்தையும் சூட்கேஸ்ல அள்ளிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு படப்பிடி தளத்துக்கு? இல்ல, விசாரணை பண்றது ஒண்ணும் இல்லைங்க. வருமான வரித்துறை வந்து அவன் போகட்டும், விஜய் வீட்டுல ஆய்வு செய்யட்டும், சரி சோதனை பண்ணட்டும், போய் பண்ணுங்க தரலாமா? அவருக்கு படப்பிடி தளத்துல இருக்காரு, முடிச்சு வரட்டும். நீங்க அவரை கைது பண்ணி கொண்டா என்ன காட்ட முயற்சி பண்றீங்க? கைது பண்ணது போல கொண்டு போய் இந்த முறை எங்க கடைபிடிக்கப்பட்டிருக்கு? இப்ப ரஜினிகாந்த் மேல இதே போல செய்வீங்களா நீங்க? ரஜினிகாந்த் அவரை விட அதிகமா சம்பளம் தான், அவர் மேல ஏன் வருமான வரித்துறை உள்ள போல? அப்ப இந்த கேள்வி வருது இல்ல, இது திட்டமிட்ட காழ்ப்புணர்ச்சி தான், திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, ஒரு பழிவாங்குதல் போக்கு தான். விஜய்க்கு எதிரானவர் பாஜக, விஜய்க்கு எதிரானது பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு சீமான் தம்பி உருவாக்குறீங்களோ? பாஜகவுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரையுமே ஒடுக்க முயற்சி பண்ணுது. அது பொறுத்தவரை சமீப காலமா என்ன பேசியிருக்காரு விஜய்? இப்ப எதுவும் பேசல இல்லங்க. மெர்சல் திரைப்படத்துல பாஜக உதரான நிறைய கருத்துல வச்சிருந்தாரு. சரி, அதுல இருந்து அதுக்கு இவ்வளவு காலத்தமதம் எடுத்துக்கிட்டாங்களா பாஜக? அவங்களுடைய நடவடிக்கை கடந்த 5-6 வருஷம் செய்வாங்க, தாராளமா செய்வாங்க, அதுல இருக்குது. பழிவாங்கும் படலம் கூட இவ்வளவு தாமதம் எடுத்துப்பாங்களா? உங்க பார்வை அப்படி இருக்கோ செய்வாங்க, செய்வாங்க. இப்ப வருமான ஒன்னே ஒண்ணுதான், வருமான வரித்துறை செய்யுது, சாதாரண நிகழ்வு. கடந்து முடிஞ்சானே கச்சரா ஜெயம் பேசாரு, ஜோசப் விஜய்னு ஜோசப் இல்ல, இப்ப பேசல 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 அவர் பேசிருக்காரு, அவர் ட்வீட் போடுறாரு. பாஜக நோக்கம் வந்து இவங்க மதத்தை ரீதியை பிடித்தாள்வாங்க. இதை பொறுத்த ஜோசப் விஜய் சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவ பேர்களை சொல்றது. காரணம் என்னன்னா, இவர் கருத்துவாக செய்ய முயற்சி பண்றாங்க. இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இந்த மண்ணுக்கு தொடர்பற்றவங்க இல்ல, அந்த பேர் அவங்க வச்சுக்கிறாங்க. நீங்க வந்து நீங்க ஒரு வார்த்தை பதிவு பண்ணீங்கல்ல அந்த உரையாடல, அந்த வார்த்தை வேண்டாம், தவறான வார்த்தை. நீ தவறான வார்த்தை இல்லங்க, நான் சங்கி என்பதை பெருமை கொள்றேன்னு பாஜகவை சேர்ந்த பெருமக்கள் சொல்றாங்க. நான் சங்கிங்கிறேன். அவங்க கிறிஸ்துவ முஸ்லிம்கள் பெயர்களை வச்சு பேசுறாங்க, அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்து. ஒரே நிமிஷம், இப்போ அது ஒரு தீண்டத்தகாத வார்த்தை மாதிரி பாக்குறாங்க. யாரு சங்கிங்கிற வார்த்தை கேளவும் பாக்குறாங்களா? அவங்க சொல்லட்டும், சொல்லிட்டா சொல்லல.
இப்போ ஒன்றே ஒன்று தான், இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை இவங்க அந்நியர்களாக காட்டுவதற்காக எல்லாருக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவ பேர்களை வச்சாங்க. இவங்க இஸ்லாமிய மக்கள் யார், கிறிஸ்துவ மக்கள் யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நம்ம மண்ணின் மக்கள் இல்லை. சமீபத்தில் இப்போ பதிவு பண்ணியிருக்காரு நாடாளுமன்றத்தில், முஸ்லீம்களை எதிர்கட்சிகள் தான் நீங்கள் அவங்கள முஸ்லீம்கள் முஸ்லீம்கள்னு பார்க்குறீங்க, நான் இந்தியர்களாக பார்க்குறேன்னு மோடி பதிவு பண்ணுறாரு. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர்கள் இங்கே வேட்பாளர் போட்டி இஸ்லாமிய வேட்பாளர் போட்டி அது கொடுத்தா தான் அவங்க ஆதரவு. ஏன் போடல, ஏன் போட போடல, காரணம் என்ன, முன்னோக்கம் இதில் என்னன்னா, இஸ்லாமிய மக்கள் யாரு, அவங்க வந்து இந்து மதத்தில் இருக்கிற சாதிய குடிமைகள் தீண்ட தகாத அந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் அவங்க இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு போகிறாங்க. இப்போ ரெண்டு மூணு தலைமுறை பார்த்தீங்கன்னா, திருவிதாங்க சமஸ்தானத்தில் மார்புச்சு அணிவதற்கு தடை வைக்கப்பட்டுச்சு. மார்புச்சு அணிங்கன்னா வரி போடணும், அப்போ வரி கட்டணும், அப்போ வந்து மார்பு பெருக்க பெருக்க அதுக்கேற்ப வரி கட்டணும். வரி கட்ட முடியாத பெண்களை தூக்கி கொண்டு போய் இடுக்கி வச்சு மார்பு அறுத்தறிஞ்சாங்க. அதே போல் கருப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணை தூக்கிட்டு கொண்டு போய் மார்புரி கட்டலங்கிறதுக்காக மாட்டுக்கு பதிலாக அந்த ஏற்கலப்பில் அவங்க அவங்கள பூட்டி கொன்னாங்க. இந்த கொடுமை இருந்துச்சு. அப்போ எனக்கு மார்புக்கு வரி கேட்குற மதத்தை விட எனக்கு பரதாதந்த மதம் உயர்வானதுன்னு இஸ்லாத்துக்கு போனாங்க. நான் நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கேன், என்னை பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டுன்னு சபிக்கிற இருந்துவா. ஆனால் நான் தொழுது நோயால் பாய்ச்சப்பட்டு கிடந்தேன். இங்கு என்னை பெற்றோடுத்த பெற்றோர் கூட தொட மறந்தாங்க. இங்கிருந்தோ வந்து அன்னை தான் தொட்டு செவி செஞ்சாங்க. நான் கிறித்துவ மதத்துக்கு போனேன். நான் இஸ்லாத்துக்கு போனாலும் கிறித்துவத்துக்கு போனாலும் நான் யார்னா, நான் இந்த மண்ணின் மக்கள், பூர்வடி மக்கள், நான் காலகாலமாக நிலைத்து வரக்கூடிய இந்த மண்ணின் மகன். என் மதம் தான் மாறிவிடைய, நாங்கள் இந்த மண்ணுக்கும் எங்களுக்குமான தொடர்பு மாறாது. ஆனால் எங்களை அந்நியர்களாக சித்தரிப்பதற்கான வேலையை இந்த மத்திய அரசு பாஜக இந்த இந்துத்துவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு செஞ்சு கொண்டிருக்கு. நாங்கள் வன்மையாக மறுக்கிறோம். எங்களை எங்கள் பூர்வகுடி மக்களை எங்களை அந்நியர்கள் சொல்வதற்கு எந்த தார்மீக தகுதியோ உரிமையும் கிடையாது. திரு இடுமோனும் கார்த்திக் உட்பட எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்தியர்கள் அப்படின்னு எப்போ சொல்ல போறீங்க? ஏன் சொல்லணும், நம்ம இந்தியர்கள் தானே. இந்தியர்னு அரசியல் சாசனத்தில் இருக்கா, எங்கேயாவது இடம் காட்டுங்க. தமிழ் தமிழர்னு ஒரு பிரிவினைவாதம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றது. இந்தியர்னு எங்க இருக்கு, அரசியல் சாசனத்துல எங்க இருக்கு? நான் இந்திய நாட்டின் குடிமகன், நான் மறுக்கல. எனக்கு இந்திய நாட்டின் குடிமகள்ங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பல மாநிலங்களின் கூட்டமைப்புல தான் நம்ம இந்தியான்ற ஒரு ஒன்றிணைந்த ஒரு இதுல தான் இருக்கு. இந்தியர்னு எந்த அரசியல் சாசனத்துல எந்த இடத்துல இல்ல. இந்தியர்னு ஒரு இனமோ நிலமோ எதுவும் இல்ல. இந்தியன் யாரை சொல்லலாம்னா, இந்தியை தாய்மொழியாக கொண்டவங்களே இந்தியன் சொல்லலாம். எங்களை இந்தியன் சொல்லக்கூடாது, நாங்கள் தமிழர்கள், இந்திய நாட்டி குடிமக்கள். இல்லை, ஷி ஜின்பிங் வந்தார் இந்தியாவுக்கு, வந்த இந்தியாவுக்கான சுற்றுப்பயணத்தை வந்திருக்காரு. நம்ம தமிழ்நாடுன்னு அவருக்கு தெரியும். அப்படியே பார்வை அப்படியே வந்திருக்கோம். யாரு ஷி ஜின்பிங்கு? நான் அவருக்கு அவர் தெரியாமல் இருக்கலாங்க, அவர் தெரியாமல் இருக்கலாம். அவருக்கு இத்தனை தேசங்கள் இருக்குது, இத்தனை மொழிவாரி இங்கே மக்கள் வாழ்றாங்க, தெரியாமல் இருக்கலாம். அவர் இந்தியன் சொல்லலாம், நான் எப்படி இந்தியன் சொல்ல முடியும்? நாங்கள் தமிழர்கள் அவ்வளோதான். நாங்கள் தமிழர்கள், தெலுங்குகள், கன்னடர்கள், மலையாளிகள், மராட்டியர்கள், சீக்கியர்கள் என்று பல்வேறு தேசிய மக்கள் நாங்கள் சங்கமித்து இந்தியாவுக்குள்ள வாழ்கிறோம். இந்தியாவுக்குள்ள அதில் என்ன சொல்கிறோம்னா, எங்கள் தேசங்கள், எங்கள் தேசம் தமிழ்நாடு, அவங்க தேசம் ஆந்திரா, அவங்க தேசம் கேரளா, அவங்க தேசம் கர்நாடகா. இல்லை, நாம் தமிழர் கட்சியில், நாம் தமிழர் கட்சியில் ஒரு 10 எம்பிக்கள் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாடாளுமன்றத்துக்கு போகணும், நம்ம இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் நம்ம போகணும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இது உங்களுக்குன்னு தனியாக ஒரு சபாநாயகர் நடத்த போறாரு? இல்லை, நான் தான் சொல்கிறேன். இப்போ தனித்தனி தேசங்கள் இருக்குல்ல, இந்த தேசங்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி அவங்க இந்தியாவில் ஆகட்டும், இந்த தேசங்களோட தேசியங்கள் சங்கமித்து இந்தியாவில் ஆகட்டும், அப்போ கூட்டாட்சித்துவம் பாதுகாக்கப்படும், இந்தியாவின் இறையாண்மையும் பாதுகாக்கப்படும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரே இடத்துல மத்திய அரசுன்னு எல்லா அதிகாரங்களையும் கொண்ட பறிச்சு கொண்ட குவிச்சு வச்சா அது இந்தியாவின் இறையாண்மைக்கே ஆபத்தாவே முடியும். ஒற்றை ஆதிக்கம், அந்த ஒற்றை மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், அந்த இந்த ஒற்றை மயம் இருக்கு பாருங்க, இந்த ஒற்றை மயமே இந்தியா இறையாண்மைக்கு எதிரானது. இப்போ நாங்கள் வந்து தேசங்களின் அந்த ஒன்று கூடல தான் விரும்புகிறோம், அப்படி தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ வந்து அதிகாரங்கள் வந்து பரவலாக்கப்படங்கிறோம், வெளியுறவுத்துறை, இராணுவம், அந்த மத்திய தொடர்வண்டித்துறை, இதை தாண்டி எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு பரிந்துரைக்கப்படங்கிறோம். ஆனால் இன்னைக்கு அப்படி அதிகார பரவலாக்கல் இல்லை. இங்கே வருமா இந்த வரித்துறை கூடவே எடுத்து போயிடுச்சு ஜிஎஸ்டி கொண்டு வந்து. இப்போ இந்த பாருங்க, ஒரு நாட்டில் உள்நாட்டு ரூபத்தில், ஒரு மாநிலத்தோட உள்நாட்டு ரூபத்தில் 25 விழுக்காடு வரைக்கும் கடன் வாங்கலாம்ங்கிறாங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் 23 விழுக்காடு கடன் வாங்கிடுச்சு. இன்னும் 2 விழுக்காடு தான் இருக்கு, இன்னும் 2 பட்ஜெட்டுக்கு மேலே கடன் வாங்க முடியாது. வரிபடுவதற்கான உரிமை இல்லை, ஜிஎஸ்டி மூலம் கொண்டு போயிட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க, காசுக்கு மக்கள் மேலே சுமையை சுமத்துவாங்க, விலைவாசி ஊட்டத்தை கொண்டு வருவாங்க. அப்போ இந்த சிக்கல் இருக்குல்ல, அப்போ அதை கேட்டு நிற்கிறோம் நாங்கள். மற்றபடி இவங்க சொல்கிற போல இந்தியங்கிற கோட்பாட்டை இன்றைக்கி வந்து திமுக எழுத்துச்சு, இந்தியங்கிற புழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது கேட்குறாங்க, இதை போல வைக்க கெடு உண்டா? அண்ணா பாரத ரத்னா கேட்டாரா? எல்லாத்துலேயும் திமுக எதிர்ப்பு இல்லை. இருங்க, கேட்குறேன். அண்ணா பாரத ரத்னா கேட்டாரா, திராவிட நாடு கேட்டாரா? சரி, பாரதத்தையே மறுத்து அவர் பாரதத்தையே மறுத்து திராவிட நாடு கேட்டார். அந்த திராவிட நாடு முழக்கத்தை அவர் கைவிட்டார். ஆனால் காரணங்கள் அப்படியே இருக்குனாரு. இன்னைக்கு மாட்டிறைச்சி விற்பனை தடை வைக்கப்பட்டப்ப கேரளாவில் சமூக வலைதளங்கள் மூலமா அங்க திராவிட நாடு முழக்கம் வருது. மறந்தும் கூட ஒரு எச்சரிக்கை செய்யும் விதமா கூட திராவிட நாடுங்கிற முழக்கத்தை ஸ்டாலின் வைப்பாரா? வைக்க துணிவு இருக்கா? வைக்க மாட்டாரு.